Hi students, I am Gopinath. 12th Max, exercise 10.8, question number 1. The rate of increase is the number of bacteria in a certain bacteria culture is proportional to the number of percent. Given that the number of triples in 5 hours, find how many bacteria will present after 10 hours. So, in the given question is pathina, the rate of increase is the number of bacteria. Eppum the rate of increase is vandhadana, D with respect to இந்தத்தில் DT வரும் ஓகேங்களா ஸோ இந்தத்தில் நம்பர் ஆஃப் பேக்டீரியா பற்றி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் சொல்லவே இல்லை ஸோ இந்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேக்டீரியா வந்து என்ன பண்ணணும்னா ஏன்னு எடுத்துக்கிறேன் லெட் ஏ பி த நம்பர் ஆஃப் பேக்டீரியா அட் டைம் டீன்னு இந்தத்தில் வேர்டிங் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட் ஏ பி த நம்பர் ஆஃப் பேக்டீரியா அட் டைம் டி ஏன்றது நம்பர் ஆஃப் பேக்டீரியா அட் டைம் டீன்னு எடுத்தாச்சு எப்போவுமே ரேட் ஆஃப் இன்க்ரீசஸ் வந்தால் இப்போ சொன்னது தான் தட் இஸ் டி பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டிடி இந்த இடத்துல நம்ம சிம்பிள் ஏ யூஸ் பண்ணால் டிஏ பை டிடின்னு வரும் சப்போஸ் நான் போய் எஸ்ன்னு யூஸ் பண்ணால் கூட டிஎஸ் பை டிடின்னு வரும் ஸோ இந்த இடத்துல சிம்பிள் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் எதை வேணால் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ தேஃபர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஏ பை டிடி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு த இந்த சர்டன் பேக்டீரியா கல்ச்சர் இஸ் ப்ரொபோஷனல் டு த நம்பர் ஆஃப் பர்சன்ட் பர்சன்ட் எதை மென்ஷன் பண்ணுது பேக்டீரியா மென்ஷன் பண்ணுது தட் இஸ் அ ப்ரொபோஷனல் சிம்பிள் தட் இஸ் அ ப்ரொபோஷன் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பர்சன்ட் இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ட் பேக்டீரியா நம்ம ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோஷனல் சிம்பிள் நம்ம கேன்சல் பண்ண போகலாம் கேன் போட கேன்சல் ஆகிடும் இந்த மாதிரி டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 10.2 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி செஞ்சுருக்கிறோம் எக்ஸைஸ் 10.2 ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம் தேர்ஃபோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஏ பை டிடி ஈக்குவல் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கே ஏன் என்ட்ரி பண்ணுறீங்க நெக்ஸ்ட் என்ன செய்ய இந்த இடத்துல செப்பரேட்டிங் வேரியபிள் அரேஞ்ச் பண்ணுறீங்க செப்பரேட்டிங் வேரியபிள்ன்றது ஏ டம்க்கு டிஏவும் டி டம்க்கு டிடி என்ட்ரி பண்ணுறீங்க இந்த இடத்துல டிஏ அண்ட் டிடி செப்பரேட்டிங் வேரியபிள் செக்ஷன் படிச்சிருப்பீங்க எக்காரணம் கொண்டு டிஏ பை டிடி எல்லாம் ஃப்ராக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்துருப்போம் அதே மாதிரி டிஏ ஃபிக்ஸலாக வச்சுங்க இந்த டிஏ ஃபிக்ஸலாக வச்சுக்கிட்டு இந்த டிஏக்கு ஏ டம் இங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு வெளியேக்குது அது உள்ள ரொம்ப டிவைடில் வந்துடும் டெட் இஸ் டிஏ பை ஏன்னு வந்துடும் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்ற கான்ஸ்டன்ட் இந்த டிடியை கிராஸ் பண்ணுங்கள் ஸோ இதை முடித்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க இன்டர்னிங் ஆன் போஸ்ட் அப்ளை பண்ணுவோம் ஸோ இன்டர்னிங் போஸ்ட் அப்ளை பண்ணுறப்போ தட் இஸ் இன்டர்வல் ஆஃப் டிஏ பை ஏ ஈக்குவல் டு கேன்ற கான்ஸ்டன்ட் அதை வெளியே ரிமூவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வல் ஆஃப் டிடின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் இது இன்டேக் பண்ணுறீங்க இன்டர்வேஷன் ஆஃப் 1/x இன்டு டிஎக்ஸ் இட் இஸ் லாக் எக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இன்டர்வேஷன் ஆஃப் 1/a இன்ட்டு டிஏ இருக்கிறதுனால இது என்ன பண்ணாத லாக் ஏன்னு சொல்லலாம் ஈக்குவல் டு கே இன்டர்வேஷன் ஆஃப் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் இன்டர்வேஷன் ஆஃப் டிடின்றது டி நெக்ஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் லாக் சி என்ட்ரி பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த லாகில் ஒரு பக்கம் எடுத்துனாங்க ஸோ வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா இது லாகி அப்படியே இருக்கும் இந்த ப்ளஸ் லாக்ஸி வெளியே வரும்போது மைனஸ் லாக்ஸின்னு வந்துடும் ஈக்குவல் டு கேடி நமக்கு தெரியும் லாகில் வந்து மைனஸ் நமக்கு டிவைடாக மாறும் ஸோ அப்போ டெஃபினா பண்ண இதை லாக் ஆஃப் ஏ பை சின்னு என்ட்ரி பண்ணலாம் ஈக்குவல் டு என்ன ஆகிடும் கேடின்னு வரும் ஸோ நெக்ஸ்ட் இந்த லாக் ரிமூவ் பண்ணுறீங்க ஸோ லாக் ஈக்குவல் டு இந்த பக்கம் வெளியே வரும்போது எக்ஸ்பான்ஷனாக வரும் இந்த நம்பர்ஸ் பவர்ஸில் வந்துடும் ஸோ அப்போ என்ன ஆகுன்னா ஏ பை சி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் இந்த லாக் ரிமூவ் பண்ணுறப்போ இது எக்ஸ்பென்ஷனில் மாறும் இங்கே இருக்க நம்பர்ஸ் பவர்ஸில் வரும் தட் இஸ் இ பவர் ஆஃப் கேடின்னு வரும் நெக்ஸ்ட் இது கிராஸ் பண்ணுங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் ஆஃப் கேடின்னு வரும் இது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி வச்சுங்க நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ஈச் எவ்ரி சம் சேம் ப்ராசஸ் தான் அப்ளை பண்ணுவீங்க இதே மாதிரி தான் வரும் ஈச் எவ்ரி சம் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன சரிங்கன்னா ஸோ கிவன் கொஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டைம் வந்து டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்தீங்க நெக்ஸ்ட் இனிஷியல் ஆஃப் பேக்டீரியா வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் ஏன்னா எவ்வளோ இனிஷியல் ஆஃப் பேக்டீரியா கொடுத்து கொஷினில் கொடுக்கவே இல்லை ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெசன்ட் ஆஃப் பேக்டீரியா அட் டைமில் வந்து ஏ நாட் எடுத்துக்கிறீங்க அட் டைம் வந்து ஜீரோ ஈச் எவரிஜம் இதே ப்ராசஸ் தான் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன சரி இங்கே வந்த யூஸ் பண்ண டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் எடுத்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள் இப்படி என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு சி ஆன்சர் கிடைக்கும் ஏன்றது ஏ நாட் ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள் ஏ நாட் ஈக்குவல் டு சி இ பவர் ஆஃப் டியோட வேல்யூ ஜீரோ அப்போ டி இன்ட்டு கே டியோட வேல்யூ சாரி டியோட வேல்யூ ஜீரோ ஜீரோன்ட்டுக்கு ஜீரோ ஆகிடும் அப்போ டோட்டல் நம்ம இ பவர் ஆஃப் ஜீரோன்னு கிடைக்கும் ஸோ இ பவர் ஆஃப் ஜீரோ வேல்யூ 1 ஆகிடும் தட் இஸ் இதில் நம்ம சி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் கிடைக்கும் இந்த சி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் எடுத்து இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் கிடைச்சது பார்த்தீங்களா அதில் என்ட்ரி பண்ணுறேங்க ஸோ இதுவே நம்பர் 1 எடுத்துங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 1 போய்ட்டு இதை என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுறப்போ 1 இம்ப்ளைஸ் இந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ ஏ நாட்டு ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள் தட் இஸ் ஏ நாட்டு கிடைக்கும் இதில் இ பவர் ஆஃப் கேடி ஓகேங்களா இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம் கிவன் தட் த நம்பர் ஆஃப் ட்ரிபிள்ஸ் இன் ஃபைவ் ஹவர்ஸ்
ஃபைண்ட் ஹவு மெனி பேக்டீரியா வில் ப்ரெசென்ட் ஆஃப்டர் 10 hours கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் டைமிங் கிவன் த நம்பர் ஆஃப் ட்ரிபிள்ஸ் இன் 5 hours. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஆஃப் பேக்டீரியா இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 5 hours எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்கான், 3 மடங்கு அதிகமாக இருக்கிறான். ஸோ அப்போ தேவ் இதில் என்ன பண்ணலன்னா டி இஸ் ஈக்குவல் டு டைமிங் டி இஸ் ஈக்குவல் டு 3 hours ட்ரிபிள்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரிபிள்ஸ் இன் 5 hours ஓகேங்களா. தேவ் ஃபோர் இதில் டி இஸ் ஈக்குவல் டு 5 hours சாரி இதில் டி இஸ் ஈக்குவல் 3 போட்டேன். ஸோ இதில் டி இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ டைமிங் வந்து 5 hours. எவ்வளோ பாக்டீரியா க்ரோத் அது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ ஏற்கனவே இனிஷியல் ஆஃப் பாக்டீரியா நம்ம ஏ நாட் எடுத்துக்கிறேன், அப்போ ட்ரிபிள்ஸ்னு வரும் பார்த்தீங்கன்னா அப்போ ஏ இஸ் ஈக்குவல் என்ன பண்ணாத 3A0 கிடைக்கும் ஓகேங்களா. இந்த எக்ஸ்ப்ரெஷனு இந்த ரிசல்ட்டு இதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி இஸ் ஈக்குவல் டு 5 ஏ இஸ் ஈக்குவல் டு 3A0 இதில் என்ட்ரி பண்ணுறேன். அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ 3A0 ஈக்குவல் டு இந்த A0 அப்படியே வச்சுங்க இ பவர் ஆஃப் டீயோட வேல்யூ 5. ஸோ அப்ளை பண்ணுறோம் நம்ம என்ன எடுக்கும் இ பவர் ஆஃப் 5 கிடைக்கும். ஸோ கம்பேர் பண்ணுறப்ப என்னாகுனா A0 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் என்னது இ பவர் ஆஃப் 5K இஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் 1 by 1 பார்த்துட்டே வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டேன். கிவன் த நம்பர் ஆஃப் ட்ரிபிள்ஸ் இன் 5 hours. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஹவு மெனி பேக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் 10 hours கேட்குறாங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 10 hours கழித்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்டீரியா ப்ரெசென்ட் ஆகும் கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தேவைண்ணா இதுலேருந்து டி இஸ் ஈக்குவல் டு 10 கிவன் கொஷினில் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ கொஷின் வைஸா டி இஸ் ஈக்குவல் டு 10 ஏ இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் கொஷின் பாருங்க ஃபைண்ட் ஹவு மெனி பேக்டீரியா நம்பர் ஆஃப் பேக்டீரியா தான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் எவ்வளோ ப்ரெசன்ட் ஆகணுமா 10 hours கழிச்சு. ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 10 ஏ இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். இதில் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ வந்த ஆன்சர் கடைசி எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் எங்கே கிடச்சி பாருங்க இங்கே வந்திருக்குது ஏ இஸ் ஈக்குவல் டு A0 இ பவர் ஆஃப் KT. இந்த ரிசல்ட் அப்போ இது என்ட்ரி பண்ணுங்கள். இது வேணால் நம்பர் 2 எடுத்துக்கலாம். தட் இஸ் செகண்ட் இக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு ஏ தான் தேவைப்படுது. ஏ அப்படியே வச்சுங்க ஈக்குவல் டு A0 அப்படியே வச்சுங்க இ பவர் ஆஃப் KT இல்லை டீயோட வேல்யூ 10. ஸோ அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா நமக்கு 10K வந்துடும். பட் நம்ம ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் 5K இஸ் ஈக்குவல் 3 கிடச்சிக்கிது. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி சம் முடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ என்ன சரிங்கன்னா முதல்ல A0 அப்படியே வச்சுங்க இ பவர் ஆஃப் 10K வந்து எப்படி போடலான்னா இ பவர் ஆஃப் 5K த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர்னு போடலாம். ஸோ பவர் டு பவர் போட்டால் மல்டிப்ளை ஆகிடும். ஏ இது நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் ஒன்று கிடச்சிக்கிது இ பவர் ஆஃப் 5K இஸ் ஈக்குவல் டு 3. இதை யூஸ் பண்ணி சம்மை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5K இன்ட்டு 2 என்ன ஆகிடும் 10K வந்துருங்களா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா A0 இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் கேயோட வேல்யூ என்னது 3 தானே. ஸோ அப்போ என்ன பண்ணலங்க 3 த ஹோல் பவர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ கடைசியில் 3² இன்ட்டு A0 தேர்ஃபோர் 9A0 நடத்துவோம். ஸோ ஆஃப்டர் 10 hours கழித்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்டீரியா ப்ரெசென்ட் ஆகும்னா 9 into A0. ஸோ சம் டஃப்பாகனு விட்டுறாதீங்க. ஸோ ஒரு 2-3 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சம் ஈஸியாக போயிடும். ஸோ இவ்வளோ தான் அந்த சம்மோட ஆன்சர். ஸோ கடைசியில் த நம்பர் ஆஃப் பேக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் 10 hours இஸ் 9 times தம் இனிஷியல் அமௌண்ட்னு சொல்லி இந்த சம்மை முடிச்சுட்டு விட்டுனேன். ஸோ வேர்டிங் ஃபார்ம் பண்ணுறது உங்களோட சாய்ஸ். ஸோ இது வரைக்கும் விட்டாலே சம்மோட ஆன்சர் முடிஞ்சிடு. ஓகே இதோட சம்மோட ஆன்சர் முடிஞ்சிடு. தேங்க்யூ.